இந்த பசியினுடைய வெப்பம் தாங்காமல் இறப்பதையும் கண்டார். இந்த இரண்டு செயல்களுக்கும் கற்பத தருவாக மருதூரிலே தோன்றி சென்னையிலே வளர்ந்து தழைத்து தெற்றியிலும் ஒற்றியிலும் தில்லையிலும் பிழைத்து கருங்குழியிலே பூத்து வடலூரிலே காய்த்து சித்தி வளாகம் என்னும் திருமாளிகையிலே பழுத்து கனிந்து அந்த நறும் கனியினுடைய மனமும் சுவையும் இன்று ஜீவகாருண்யம் சத் விசாரம் என்ற அளவிலே உலகெங்கும் பரப்பப்பட்டு வருகிறது. அப்படி அந்த கற்பக தருவாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இன்றும் நம்மிடையே வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவருட் பிரகாச வள்ளலாருடைய பொற்பாதங்களை வணங்கி இப்பொழுது நாம் நம்முடைய சொற்பொழிவை தொடங்குவோம். முதல்ல இந்த பொல்லா நெறி என்பது ஏன் வந்தது? எப்ப மனிதன் புலால் உண்ண ஆரம்பித்தான்? அந்த அடிப்படையை நம்ம பார்க்க போனா மனிதன் தோன்றிய அந்த கற்காலம் இருக்கிறத பழைய கற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் புலால் உண்ணவில்லை. இலைகளையும் காய்களையும் கனிகளையும் வேர்வகைகளையும் மட்டுமே உண்டான். பின் எப்பொழுது இந்த புலால் உண்ணக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது என்று நாம் சிறிது வரலாற்றை நோக்கி சிந்தித்தால், அப்பொழுது மூங்கில் காடுகள் எல்லாம் பழுத்து காய்ந்து வெறும் மரங்கள் மட்டும் நிற்கும். காற்றடிக்கும் போது ஒன்றோடு ஒன்று உராயும். அப்படி உராயும் பொழுது தீப்பற்றி கொள்வது உண்டு. அப்படி தீப்பற்றி எரியும் அந்த காடே முழுதும் எரியும். அந்த சமயத்திலே அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் ஓடிவிடுவதும் உண்டு. இந்த பன்றி மாதிரி இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் மட்டும் தான் வாழ்ந்த இடத்தை விட்டு போகாமல் போகும், திரும்பவும் முடியாதுரும். இந்த அனல்ல இருந்து செத்து போகும். ஒரு இரண்டொரு நாட்களுக்கு கழித்து மனிதன் அந்த பழைய கற்கால மனிதன் அந்த வழியா தான் பிள்ளை பண்டாட்டியோட வரும்பொழுது அப்படி பார்க்கும் பொழுது இந்த பன்றி அப்படியே நொதிச்சு போய் கிடக்கும். இந்த பிள்ளைகளுக்கு தான் ஒரு ஆர்வமாச்சே, அது போய் அது உள்ள விரல விட்டு பார்க்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்த உடனே வாயில வச்சு பார்த்துருக்கு, ஒரு சுவையா இருந்திருக்கு. உடனே உட்காந்து அது திங்க ஆரம்பிச்சுட்டு, அது திங்கிறத பார்த்த உடனே பெற்றோர்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, இப்படி கூட நம்ம புலாலி சாப்பிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணம் அன்றுதான் மனிதனுக்கு தொடங்கியது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய மனிதன் அது தானாக இறந்து காடு பிடித்ததனால் அதை அந்த மாதிரி உண்ணக்கூடிய நேரம் ஏற்பட்டது. இப்ப இருக்கக்கூடியவங்க எந்தெந்த வகையில கொலை செய்து இந்த உணவினை அருந்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு மனிதனையே கொலை செய்யும். ஒன்னு, முதல் பாயிண்ட், உணவுக்காக சுவைக்காக அதுல சத்து இருக்குங்க கூடிய அந்த ஒரு எண்ணத்துல இன்னைக்கு புலாலை உண்ணுகின்றார். இந்த புலால் உண்ணக்கூடிய பழக்கம் இது அதை ஒரு ஆடம்பர உணவாக விருந்துகளிலே கூட படைக்கக்கூடிய உணவாக இன்று அது மாறிவிட்டது. எனவே உணவுக்காக கொலை செய்யப்படுகிறது. அது ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த ஆட்டை கடைசியா நெருங்க தீபாவளிக்கு பாடி அது இது விழாக்கள் வரும் பொழுது வரிசையா ஆடு இருக்கும், தழையை கட்டி விட்டுருப்பான், அது பாட்டுக்கு திங்கும், ஒன்னு ஒன்னா குடிச்சு அறுத்து போட்டுக்கிட்டு இருப்பான். இங்க பக்கத்துல இருந்த ஆட்டை கொண்டாந்து இவன் அறுப்பான், அது வேணு கத்தும், அதை அந்த ஆடு பார்த்துக்கிட்டே அப்பவும் அது அந்த தழையை திங்கும். அடுத்தது நம்ம விட்ட போறானேன்னு அது நினைக்கிறது உண்டா? அப்படி
அது ஒரு இன்னசென்ட் கிரீச்சர்ஸ் சொல்றமே, அது மாதிரி ஒன்றும் அறியாத அந்த அத்தகைய உயிர்களை எல்லாம் கொன்று சாப்பிடக்கூடிய காலமாக இப்பொழுது நம்முடைய காலம் இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய வள்ளல் பெருமான் கண்டு வேதனைப்பட்ட காலமும் உண்டு. ரெண்டாவது, ஏன் அவன் கொலை பண்றான்னு கேட்டா வியாபாரமா போச்சு. ஒரு ஆட்டை பிடிச்சி வெட்டுறான்னா அன்னைக்கு அவனுக்கு ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ பணம் கிடைக்கும். அதனால அவன் வியாபார நோக்கத்தோடு, இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி கோழிகள் தினமும் அழிக்கப்படுகிறது. 200 கோடி கோழிகள் அழிக்கப்படுகிறது. இவ்வளவு கோழிகளும் எங்கே உற்பத்தி ஆகிறது? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அங்கங்கே பண்ணைகள் வைத்து இந்த கோழிகள் எல்லாம் இன்னசென்ட் கிரீச்சர்ஸ், அதையெல்லாம் போட்டு இந்த கோழி இதெல்லாம் வியாபாரத்துக்காக அவர்கள் பண்ணை வைத்து நடத்துகிறார்கள், வியாபாரத்திற்காக கொலை செய்து அதை விற்பனை செய்கிறார்கள். வாங்குவோர் இல்லையே அவர்கள் கொலை செய்வார்களா? நம் மக்களிடையே தான் அதுவும் இருக்கிறது. ரெண்டாவது, இது உணவுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் பார்த்துட்டோம், பயத்தினால் கொலை செய்கிறோம். இப்போ ஒரு பாம்பை கண்டா என்ன செய்யறான், தேடை கண்டா புறானை கண்டா என்ன செய்யறோம், உடனே அதை கொண்டுட்டு தான் மறுவையில பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா நமக்கு பயம், எங்க அது கடிச்சு விடுமோ. கொலை எப்படி எல்லாம் செய்யப்படுகிறதுங்கிறத தான் நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். பயத்தினால் பாம்பு தேடுறான், பார்த்த மாத்திரத்திலேயே அதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். இப்போ பெரிய வள்ளலார் இயக்கத்தில் இருக்கீங்களா, கொசு கடிச்சா என்ன பண்ணுவீங்க கேட்பாங்க. இந்த கொசு பேனு இந்த உண்ணி இதெல்லாம் பொதுவா அண்ணன் தம்பி பங்காளின்னா சொத்துல பாகம் கேட்பான். அப்பா வச்சு விட்டுட்டு போன பணமோ நகையோ பாத்திரங்களோ நிலமோ வீடோ இதுல பாகம் கேட்பான். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் தான் எனக்கு வேணும், உன் ரத்தத்துல எனக்கும் பங்கு கொடுன்னு கேட்கக்கூடிய அந்த கொசுவை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதை கடிச்சது நான் ஃபூல ஊதுவோமா இல்ல போய் ஏதாவது எடுத்து பண்ணுவோம்? பட்டுல ஒரு தட்டு தட்ட வேண்டியதானே. இப்படியும் நம்ம கொலை செய்யணும். இது எதனால? அது கடிக்கும், அது படிச்சா பாருங்க, அப்படியே ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்துன்னா அந்த இடத்துல நம்ம சொரிய வேண்டியதா இருக்கு. காரணம், அந்த இடத்துல இருக்கிற ரத்தத்தை எடுத்து விட்டது, மற்ற ரத்த ஓட்டாங்க வர்றதுக்காக வேண்டி நம்ம சொரிய வேண்டியதா இருக்கு. அதனால இந்த மாதிரி பயத்தினாலும் நாம கொலை செய்கிறோம். அடுத்தது, நம்மை அறியாமல் தெய்வங்களுக்கு நான் வந்து பலியிடுறேன், என் பிள்ளைய காப்பாத்து, அடுத்த வருஷம் நான் அவனுக்கு ஆடு கொண்டாந்து வெட்டுறேன், எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, அவர் சரியாயிட்டாருன்னா நான் அடுத்த மாசம் அவருக்கு சேவை கொண்டாந்து இருக்கிறேன். இது மாதிரி தெய்வங்களுக்கு நாம கொண்டு போய் இதெல்லாம் பலிங்கிற பெயர்ல நாம விடுறோம். இப்படியெல்லாம் கொலை செய்யப்படுகிறது, தெய்வங்களின் பெயராலும் கொலை செய்யப்படுகிறது.